ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, புதுசாக நம்ம வந்து கோயிலில் வந்து குஞ்சுகள் பொறிச்சிருக்கணும், அதை நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து இப்போதைக்கு ஒரு நாள் குஞ்சுகள் வந்து ஒரு 50-100 குஞ்சுகள் வந்து பொறிக்குங்க. அது வந்து வேணுன்றவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. அதுதான் இந்த வீடியோ போகிறோம், உங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்போத்தி 2 குழுவோட குஞ்சுகள் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்ருக்கிறேன். ஒன்று ப்ரௌனு, இன்னொன்று வந்து ப்ரௌன் வித் ஒயிட்டு. இந்த 2 குழியோடய குஞ்சுகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே தாய்க்குழியில் அவையும் வச்சு பொறிச்ச குஞ்சுகள் தான், நல்ல ஆரோக்கியமான குஞ்சுகள். ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 50 குஞ்சுகள் பார்த்திங்கன்னா பொறிச்சு ஒரு 1 வீக் ஆகுது. இப்போதைக்கு ஒரு 50 குஞ்சுகள்லேருந்து 70 குஞ்சுகள் வரையே இப்போ வந்து பொறிச்சிட்டு இருக்குது. இது வந்து 3வது கோழிங்க. இதில் பார்த்திங்கன்னா அதே போல் வந்து ஒரு 8 குஞ்சுகள் பொறிச்சிருக்கு, இன்னும் முட்டை வந்து பொறிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த முட்டைக்கழுத்து எப்பவுமே குஞ்சுகள் பொறிக்கிறப்போ கரெக்டாக ஆஜராகிடுவார் லாஸ்ட் டைமில். அதே மாதிரி இந்த டைமையும் ஆஜராகி முட்டைகளில் வந்து குஞ்சுகள் பொறிச்சிட்டாரு. அடுத்து இது ஒரு கோழிங்க, இது வந்து 4வது கோழி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு, இது எல்லாமே மூக்கு உடச்சிருக்கு. இவரும் வந்து ஒரு நல்ல தாய்க்கோழி சிறுவடை, அப்புறம் வந்து கத்தி கொண்டு வந்து நல்லா உயரமாக கத்தி கொண்டு வந்து தாய்க்கோழி அவர். ஸோ இந்த குஞ்சுகள் எல்லாமே சேர்த்து தாங்க விற்பனைங்க இருக்குது. அது இல்லாமல் இந்த கோழி பாருங்கள், இந்த கோழி இப்போ குஞ்சுகள் பொறிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு குஞ்சு பொறிச்சிருக்கு, எல்லா முட்டைகளும் மூக்கள் விட்டுருக்கு. ஸோ இதுவும் இந்த குஞ்சுகளும் பொறிச்சதுன்னா பொறிச்சதுக்கப்புறம் தான் விற்பனை பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து குஞ்சுகள் பொறிச்சிட்ருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கலர் கோழி ஒன்று, அதுவுமே வந்து குஞ்சுகள் வந்து இப்போ வந்து முட்டையும் மூக்கில் விட்டுருக்கு, நான் மூக்கு விட்டுருக்கு, மூக்கு உடச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன், இதுக்கப்புறம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து முத கோழியோட குஞ்சுகள், ஒரு 2 கோழி குஞ்சு மிங்கிள் ஆகிடுச்சு, அதான் உங்களுக்கு குஞ்சுகள் இருக்கிறது. எல்லாமே தூய சிறுவடை குஞ்சுகள் தான், பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிறுவடை குஞ்சுகள், அதுக்கப்புறம் இந்த கோழியோட குஞ்சுகள், இதுவும் வந்து நல்லா பியூர் சிறுவடை தான். கோழியும் பியூர் சிறுவடை குஞ்சுகள் ஆரோக்கியமாக இருக்கும். இது தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு 50 குஞ்சுகள், ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் இருக்கும் இந்த கோழி குஞ்சுகள் பிடிச்சி. இது தனியாக ஆல்ரெடி இருக்குது, பட் வாங்கிட்டு போகிறவங்க இந்த 50 இப்போ பொறிச்ச 50 ஒன்றாவே விட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 5-6 நாளில் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. நீங்கள் ஒன்றாவே பூவியில் போட்டு ஒன்றாவே மேயன் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு 120 குஞ்சுகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்காவது வேணும் உங்களால் டேட்டா வந்து எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கோங்க. தாய்க்கோழி வேணுன்றவங்களுக்கும் ஒரு தாய்க்கோழி கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மொத்தமாக அந்த கோழி கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஒரு தாய்க்கோழியோடு சேர்த்து தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோழியும் மூக்கு வந்து உடச்சிருக்கு, மூக்கு அதாவது மூக்கு விட்டுட்டுருக்கு குஞ்சுகள், இதுவுமே வந்து பொறிச்சிரும். ஸோ மொத்தமாக நமக்கு வந்து சொன்ன மாதிரி 100லேருந்து 120 குஞ்சுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இந்த மொத்தம் 120 குஞ்சுகள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தாய்க்கோழியோடு சேர்த்து கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் தாய்க்கோழியும் விலைக்கு தான் கொடுக்குறோம், இருந்தாலும் இது வரையாமல் தாய்க்கோழி கொடுத்ததில்லை. இப்போ இதை வாங்கினவங்களுக்கு ஒரு தாய்க்கோழி வேணால் நம்ம சேர்த்து கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்ம அணுகி வாங்கிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.